ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கேள்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான மெதுவடை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன். இது கலைஞ்சி ஊற வச்சிடலாம். 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். லேசாக தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். ஐஸ் வாட்டர் சேர்த்துருந்தா பெட்டராக இருக்கும். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இப்போ அரைஞ்சி வந்தெடுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரத்தில். இது மாதிரி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த விஸ்காலாம் அடிச்சுக்கலாம். ஒரு 5 to 6 minutes அடிச்சுக்கலாம். மாவு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். வடையும் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்படி 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதில் வேணுங்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. பெருங்காயம் 1 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எலுப்பச்சட்டியில். கை ஜலத்தில் நினச்சின்ட்டு மாவு எடுத்தோம்னா ஒட்டாது. அழகாக கையில் தட்டி போட்டுடலாம். நல்ல கோல்டன் கலர் வர வரையும் வெயிட் பண்ணி எடுக்கலாம். சிம்லே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ஓசை அடங்கினோடனே எடுத்துடலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு வந்து, மாவு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டா வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்ப நேரம் வரையும் அந்த கிறிஸ்பினஸ்ஸை வந்து மெயின்டைன் ஆகும். பாருங்கோ, நல்ல கோல்டன் கலரில் வந்துடுது. கிறிஸ்பாகவும் இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுது. ஈவினிங் ஸ்நாக்ஸு தொட்டுக்காய் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ.